ஹலோ எவ்ரிவான், ஹோப் எல்லாரும் சேஃப் அண்ட் ஹெல்த்தியா இருக்கீங்க நம்புறேன். இந்த வீக் என்எல்பி இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டை பத்தி தான் சொல்ல போறேன். ஜென்ரலா எல்லா வீடியோஸ்லயும் மெயின் சப்ஜெக்டை பத்தி பேசிட்டு அண்ட் தென் ஃபார் பெட்டர் கிளாரிட்டி அதோட ரெலவெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு ஃபைனலா நாலேஜ் அசஸ் பண்றதுக்கு கோச் ஃபெசிலிட்டி கால் டு ஆக்ஷன்ல ஏதாவது ஆக்ஷன் ஸ்டெப்ஸ்க்கு எம்பசைஸ் பண்ணுவேன். இந்த வீடியோல புதுசா ஒன்னு ட்ரை பண்ணலாமா? தம்ப்நெயில இருந்தே தெரிஞ்சிருக்கும் இந்த என்எல்பி வீடியோல எக்ஸ்ப்ளோர் பண்ண போற டாபிக் கேலிபிரேட்டட் லூப். இதோட எக்ஸ்பிளனேஷனை பிளைனா இப்ப சொல்ல போறேன். நீங்க தொடர்ந்து சேனல பாத்துட்டு வருவா இருந்தா என்எல்பியை பத்தி கொஞ்சம் ஐடியா கிடைச்சிருக்கும். நான் இந்த கேலிபிரேட் லூப்போட டெஃபினேஷன் சொன்ன உடனே ஐ எம் கோயிங் டு கிவ் யூ 60 செகண்ட்ஸ். அது இந்த ஸ்கிரீன்ல கிளாக் ஆகும். கேலிபிரேட்டட் லூப்போட டெஃபினேஷனை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன புரியுது என்பதை தாராளமா கெஸ் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த 60 செகண்ட்ஸ் சேலஞ்ச். ஆர் யூ ரெடி ஃபார் த சேலஞ்ச்? இப்போ கேலிபிரேட்டட் லூப்போட டெஃபினேஷன் சொல்றேன். உங்களுக்கு இந்த டெஃபினேஷன்ல இருந்து என்ன புரியுதுன்னு கெஸ் பண்ணலாம். Calibrated loop oda definition: an unconscious pattern of communication in which behavioral cues of one person trigger specific responses in another person. This response would reinforce or continue to stimulate the behavior pattern of the first person. Marubadiyum padikiren: an unconscious pattern of communication in which behavioral cues of one person trigger specific responses in another person. This response would reinforce or continue to stimulate the behavior pattern of the first person. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 60 செகண்ட்ஸ் தரேன். உங்களுக்கு என்ன புரியுது என்பதை நீங்க கெஸ் பண்ணலாம். அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அண்டர்ஸ்டாண்டிங்காக எஃபர்ட் எடுத்து கெஸ் பண்ணவங்களுக்கு எல்லாம் ஒரு ஓ போட்டுடலாம். 60 செகண்ட்ஸ் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி சேலஞ்சை ஸ்கிப் பண்ணவங்களும் இருப்பாங்கன்னு அஸ்யூம் பண்றேன். ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு விஷயத்த புதுசாக கத்துக்கிற ஆர்வத்தில் ஃபாஸ்டா செயல்படுது நல்லதுதான். பட் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நம்மளே ட்ரை பண்ணும்பொழுது கடைசி வரைக்கும் மறக்காம இருக்க உதவும். தத்துவங்களை இங்கே நிறுத்திக்கிட்டு எக்ஸ்பிளேஷனுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரைட், லெட் மீ ரீட் த டெஃபினேஷன் அகைன். கேலிபிரேட்டட் லூப்னா an unconscious pattern of communication in which behavioral cues of one person trigger specific responses in another person. This response would reinforce or continue to stimulate the behavior pattern of the first person. இத புரிய வைக்கிறதுக்காக சைமல்டேனியஸா ஒரு உதாரணம் கொடுக்கறேன். புரிஞ்சிக்க ஈஸியா இருக்கும் பாருங்க. ரெண்டு பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ற சீனை எடுத்துப்போம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு எடுத்துக்கலாம். சண்டை போடுறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணத்தினால ஹஸ்பண்ட் கோவப்பட்டிருப்பாரு. அது அவருக்குள்ள ஏற்படுற இன்டர்னல் ரெஸ்பான்ஸ். அவருக்குள்ள கோபம் ஏற்பட்டதுனால அவரையே அறியாம தன் மனைவியை பார்த்து தன்னோட குரலை உயர்த்தி கத்துறாரு. இது அவரோட எக்ஸ்டர்னல் பிஹேவியர். தன்னையே அறியாம குரலை உயர்த்தி கத்துறாருன்னு சொன்னால இதுதான் அன்கான்சியஸ் பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியல் கியூஸ் ஆஃப் ஒன் பர்சன் குறிப்பிடுறது. அவர் அப்படி கத்தும் பொழுது அடுத்தது என்ன நடக்கும்? யாரா இருந்தாலும் தன்னை பார்த்து ஒருத்தவங்க கத்தி திட்டினாங்கன்னா அது அவங்களுக்குள்ள ஒரு ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தும்ல. அது கோபமா இருக்கலாம், சோகமா இருக்கலாம், இப்படி என்ன இன்டர்னல் ரெஸ்பான்ஸ் வேணாலும் இருக்கலாம். இந்த உதாரணத்துல அவரோட மனைவி கோபமாக்கி இருக்காங்கன்னு வச்சுப்போம். அவர்கிட்ட எதுவும் பேசாம அவரை இக்னோர் பண்ற மாதிரி முகத்தை திருப்பி போயிடுறாங்கன்னா இதுதான் அவர் மனைவியோட எக்ஸ்டர்னல் பிஹேவியர். அந்த டெஃபினேஷன்ல ட்ரிகர் ஸ்பெசிபிக் ரெஸ்பான்சஸ் இன் அனதர் பர்சன் சொன்னதை இதுதான் மீன் பண்ணுது. ஒருத்தர் கோபத்துல கத்திட்டு இருக்கும்பொழுது நம்மளை கண்டுக்காம போயிட்டா என்ன நடக்கும்? மறுபடியும் நம்ம கோபத்தை அதிகரிக்கும்ல. கோபம் அதிகரிச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இன்னும் குரலை உயர்த்தி கத்துவோம். நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டு கண்டுக்காம போயிட்டே இருக்க அப்படின்னு அந்த ஹஸ்பண்ட் அவரோட மனைவியை பார்த்து கத்தலாம். இதுதான் கண்டினியூ டு ஸ்டிமுலேட் த பிஹேவியர் பேட்டர்ன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பர்சன் பொருள் ஆகுது. இப்படி தான் லூப் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் இதுக்கு கேலிபிரேட்டட் லூப்னு பேரு. இந்த கேலிபிரேட்டட் லூப்பையே ரெண்டு வகையா பிரிக்கலாம். காம்ப்ளிமெண்ட்ரி கேலிபிரேட்டட் லூப் அண்ட் சிமெட்ரிக்கல் கேலிபிரேட்டட் லூப். இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆர்கியூ பண்ற உதாரணம் பார்த்தோம்ல, அது காம்ப்ளிமெண்ட்ரி கேலிபிரேட்டட் லூப்.
ஹஸ்பண்ட் கத்துறாரு, அவர் வைஃப் கண்டுக்காம திருப்பி போறாங்க. பட் தே காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். இன்னொரு சினரி எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்னா, ஹஸ்பண்ட் கத்துறாருன்னா அது அந்த மனைவிக்கு கோபம் ஏற்படுத்தி அவங்களும் திருப்பி அவரை பார்த்து கத்துறாங்கன்னா சிமெட்ரிக்கல் கேலிபிரேட்டட் லூப். சிமெட்ரினா ஒரு ஒரே மாதிரி இருக்கிறதுன்னு பொருள் எடுத்துக்கலாம். ரெண்டு பேரோட பிஹேவியரும் மாத்தி மாத்தி திருப்பி கத்திக்கிட்டு இருக்கிறதுனால சிமெட்ரிக்கல் கேலிபிரேட்டட் லூப். சின்ன பசங்க ஒரு பொருள் கேட்டு அழுவாங்க, பாத்திருக்கீங்களா? நீங்க அவங்கள கண்டுக்காம விட்டுட்டா உங்க அட்டென்ஷனை கிராப் பண்ண ரொம்ப அக்ரெசிவா தரையில உருண்டு புரண்டு வேற அழுவாங்க. இதுதான் காம்ப்ளிமெண்டரி கேலிபிரேட்டட் லூப். நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல பொலிட்டிக்கல் டிபேட் நடக்கும், அதை பாத்திருந்தீங்கன்னா ஒரு கும்பல் கத்தி ஒரு கருத்தை சொல்லுவாங்க, இன்னொரு கும்பல் அதை கேட்டு ட்ரிகர் ஆகி அவங்களும் கத்தி பேசுவாங்க. ரெண்டு பேரோட பிஹேவியர்ஸும் சிமெட்ரிக்கலா இருக்கும், அதுதான் சிமெட்ரிக்கல் கேலிபிரேட்டட் லூப் ஆகும். நான் உங்களுக்கு கேலிபிரேட்டட் லூப்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். பட் அஸ் அன் என்எல்பி பிராக்டிஷனரா இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்றதை பார்த்தா அந்த அன்னெசரி லூப்பை பிரேக் பண்ணாலே போதும். ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருந்தே லூப் ஆகிட்டு இருந்தா பிரச்சனை இல்லை. பட் கோபம் என்பது நெகட்டிவ் இன்டர்னல் ரெஸ்பான்ஸ். அந்த லூப்பை பிரேக் பண்ண அந்த இன்டர்னல் ரெஸ்பான்ஸை சேஞ்ச் பண்ணாலே போதும். ஒரு சில பேர் கோபமா பேசிருக்கும் போது வீட்டுல பெரியவங்க தண்ணியை கொண்டு வந்து கொடுத்து குடின்னு சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா? தண்ணியை குடிக்கும் பொழுது காம்னஸ் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அவங்களோட இன்டர்னல் ரெஸ்பான்ஸ் ஆங்கர் ஸ்டேட்ல இருந்து காம்னஸ் ஆகுறதுனால லூப் பிரேக் ஆகுது, சண்டை நிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. என்எல்பியை நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வருவதனால நீங்க ரிசீவர் எண்ட்ல இருந்தா உங்களுக்கே தெரியும் தன்னோட பிஹேவியர் இன்னும் அவங்களோட கோபத்தை ஸ்டிமுலேட் பண்ண வாய்ப்பு இருக்கு என்பதை தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்க ரியாக்ட் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கே கோபம் அடிக்கடி வருவதுன்னா ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டை பத்தி இன்னொரு வீடியோ போஸ்ட் செய்திருக்கேன், அதை நீங்க பாத்துக்கலாம். நவ் வீடியோட ஆரம்பத்துல டெஃபினிஷன் சொல்லும்பொழுது புரியாத மாதிரி தான் இருக்கும், பட் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கும்பொழுது இவ்வளவுதானான்னு தோணும். இப்படித்தான் என்எல்பியை படிக்கும்பொழுதே காம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்ட் மாதிரி தோணும். பட் அதையே நீங்க அன்றாட வாழ்க்கையில உங்களுக்கே தெரியாம நீங்க செய்து கொண்டிருப்பீங்க. இந்த என்எல்பியை பெட்டரா புரிச்சுக்கிட்டா ஸ்ட்ரெஸ் ஃபீயோட வாழ்வதற்கு உதவியா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் யாராவது சண்டை போட்டா என்ன பண்ணு தெரியும்ல, அதுக்காக சண்டைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காதிங்க, லைஃப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இருக்கிற வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷமா வச்சுப்போம், இருந்ததுக்கு அப்புறம் நம்மளோட லெகசியை பத்தி மற்றவர்கள் பேசுற மாதிரி வாழ்ந்து காட்டுவோம். இந்த வீடியோல உங்களுக்கு ஆஹா மூமெண்ட் இருந்துச்சுன்னு நினைச்சா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி மைண்ட் ப்ளோயிங் என்எல்பி கான்செப்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கினாலும் லைஃபை பெட்டரா அப்கிரேட் பண்ணுவதற்கான வழிகள் பத்தி தெரிஞ்சுக்க நினைச்சாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் என்னோட வீடியோஸ் உங்க ஃபீல்ட்ல வரும். நெக்ஸ்ட் வீக் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட்ல கனெக்ட் பண்றேன். திஸ் இஸ் கமல் சைனிங் ஆஃப். டேக் கேர், டேக் ஆக்ஷன்.